வெல்கம் டு சாய் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடி தான் நித்திய கல்யாணி செடி. இந்த பூ வந்து மழை காலத்தை விட வெயில் காலத்தில் தான் ரொம்ப சூப்பராக வரும். இந்த செடி எங்கள் வீட்டில் நிறைய இருக்கு. இந்த செடி வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த செடி வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த செடியிலேருந்து வர காற்று நம்ம மேலே பட்டுச்சுனாக்கா நம்ம உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போவோம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த செடியை வளர்த்துக்கோங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி செடிக்கும் ரொம்ப தாகமாக இருக்கும். அதனால செடிக்கு ஈவினிங்கோ காலையிலையும் நிறைய தண்ணி ஊற்றுங்க. நம்மளும் அப்போ தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். அப்போ தான் செடியும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் செடி வைங்க. உங்களை ஹாப்பியாக இருக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பூண்டு குழம்புக்கு நான் 3 பெரிய பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு 40 பல் அளவுக்கு வரும். ஒரு 30 பல் பூண்டை வந்து நான் அந்த உரலில் சின்ன உரலில் போட்டு நசுக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்படி அப்படியே போட்டால் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதை மட்டும் தட்டி வச்சுக்கலாங்க. ஒரு 10 பல் பூண்டை அப்படியே வச்சுக்கலாம். இதெல்லாம் தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். 2 வரமிளகா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இது கூடவே முழு தனியாக இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து பொடியாக போட்டுக்கிறேன், அதனால் தனியா போடல. நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாங்க. இது பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நான் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பூண்டு எடுத்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும்.
இது கொஞ்சம் கொதித்த உடனே நான் வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்கலாங்க. இதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இப்போ ஒரு இதை 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடி எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. பொடி போட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா மிதந்து மேலே வரும். அது போல் வந்ததுன்னா குழம்பு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், சூப்பரான நல்ல ஆரோக்கியமான பூண்டு குழம்பு ரெடிங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.